இன்ப நாள் இது, இனிய நாள் இது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயலருமான தம்பி விஷால் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கும் கலைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, சகோதர தயாரிப்பாளர்களே, பத்திரிகை சகோதரர்களே, ஊடக தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகள் அங்கொன்று இங்கொன்று தொலைதூரத்தில் இருப்பதால் தான் தம்பி விஷாலிடம் நான் முதலில் பேசிவிட்டு செல்கிறேன் என்று சொல்லியதற்கேற்ப அவரும் அதற்கு செவி சாய்த்ததற்கிணங்க நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். 6 to 6:30 தலைப்பே ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிய ஒரு திரைப்படம். அதில் பங்கு கொண்ட கலைஞர்கள்லாம் அவரவர் பணிக்கேற்பால் அவர்கள் திறம்பட பங்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஹீரோ மிக சிறப்பாக துள்ளலுடன் எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நாயகனாக வலம் வருவார் என்பது அவருடைய துள்ளலான நடிப்பை பார்க்கும்போது, ஆடலையும் பாடலையும் பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது. அதேபோல் இசையமைப்பாளருடைய பாடல் வரிகள் செவியில் செந்தேன் மழையாக செவி குளிர சிந்தை மகிழ வளர்த்து தகவலில் மிக சிறப்பான முறையில் இசையமைத்துள்ள சகோதரி அவர்களுக்கும், எனது தம்பி ரிஷிராஜை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கெல்லாம் சொல்லினே இருக்கலாம். காலையில் எழுந்தவுடன் முதல் ஒளி வந்து அவருடைய குரல் தான் இருக்கும். அவ்வளோ அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்குறதுல வந்து தம்பிக்கு நிகர் யாருமே கிடையாது. தயாரிப்பாளர் சங்கத்தில் பணியாற்றும் போதும் சரி, தயாரிப்பு சங்கத்தில் இல்லாமல் இருந்தபோதும் சரி, அவருடைய அன்றிலிருந்த ஒரு பேச்சு திறன் மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் உடனிருந்து பணியாற்றக்கூடிய ஒரு தூய்மையான மனம் படைத்தவர். நிறைய படம் எடுத்துனே இருக்கிறாரு, அது எப்படி சாத்தியன்னு தெரில. இந்த படத்தை பார்த்தா படத்தை பிடிச்சிட்டு அப்படி சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக அவருக்கு சில ஆலோசனைலாம் சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஒரு எதிர்கால அவரே வந்து படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறார். ஆனால் அந்த படத்தை இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு காட்சி கூட இல்லையன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. ஏன்னா நல்ல திறம்பட நடித்தவர், அவர் நல்ல செயலாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய படைப்பு மிக சிறப்பான படைப்பாக இருக்கும். படத்தில் பங்கு கொண்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக நான் முதல்ல மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன் லேட்டாக வந்ததுக்கு. ஆக்சுவலாக சார் நீங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா கிண்டிலேருந்து கிளம்பி வர்றதுக்கு நம்ம ஊர் டிராஃபிக் தாண்டி வர்றதுக்கு ஈஸியாக ஒரு 1 hour ஆகுது. ஸோ அங்கேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருந்ததுக்கு. தானு சாருக்கு நான் சாரி கேட்டுக்கணும். ஏன்னா நான் தான் ஃபோன்லேயே சொன்னேன், நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி இந்த மேடைக்கு வந்து பேசணுன்றது காரணம் வந்து ஒரே ஒரு விஷயம், ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் ஒரு பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஒரு படபடப்பு, அந்த ஒரு எதிர்பார்ப்பு எப்படி எங்கள் அப்பாவுக்கு இருந்ததோ அதே மாதிரி இவருக்கும் இருக்குன்ற அந்த விஷயம், அந்த உணர்வு எனக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. அதை தான் நான் வந்து நேரில் வந்து வாழ்த்து சொல்லணும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லணுன்றதுக்காக தான் வந்தேன். இந்த படத்தில் கதாநாயகன் வந்து தி ஃபர்ஸ்ட் திங் விச் ஐ நோட்டிஸ் இஸ் டெஃபினெட்லி இஸ் டான்ஸ். ஸோ டான்ஸ் மூமெண்ட்ஸும் சரி, ஃபஸ்ட்டு படத்துலேயே எப்போவுமே திணறுவாங்க கதாநாயகர்கள். பட் அந்த வகையில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணது வந்து ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட் கௌஷல். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து கீப் இட் கோயிங் அடுத்தடுத்த படங்களில் வந்து. ஏன்னா எப்போவுமே ஒரு கதாநாயகனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் த அதர் ஆர்டிஸ்ட் ஹீரோயின் ஆகட்டும் அண்ட் இயக்குனர் அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்ஃபேக்ட் அந்த 2nd படலம் அந்த வரிகள் தெரியாது, பட் இந்த 2nd சாங் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன், ரிஷிராஜ் சார் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். சின்ன படங்கள் பெரிய படங்கள் அப்படி இல்லாமல் தமிழ் திரைப்படங்கள் எப்போவுமே ஜெயிக்கணும், எப்போவுமே வந்து வெற்றி பெறணும். அதுக்கு வந்து டெஃபினட்டாக மேக்ஸிமம் அளவுக்கு எப்போவுமே பத்திரிகை நண்பர்கள் கூடவே இருந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஆடியோ லான்ச் வரும்போது
நண்பர்களால் எல்லா ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எந்த பட்ஜெட்டு எந்த கதாநாயகன் அதுவும் இல்லாமல் ஒரு தமிழ் திரைப்படம் அப்படின்னு வரும்போது எல்லோரும் வந்து ஆஜராகிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐம் ரியலி சாரி ஃபார் கம்மிங் லேட். திரும்பவும் வேலைக்காக தானு சார் பொறுப்பில் வந்து எப்படி கஷ்டப்பட்டிருக்காருன்றது இப்போ நான் வந்து உணர்றேன், மனசார உணர்றேன். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து ஒவ்வொரு வாட்டி அவர் ஃபோன் பண்ணி எந்த ஒரு நல்ல முடிவு எந்த ஒரு இந்த தமிழ் சினிமா துறைக்காக எந்த ஒரு நல்ல முடிவு எடுத்தாலும் ஒரு அண்ணனா நான் கூட உன் கூட இருப்பேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். இது ஒரு என்ன ஒரு ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு விஷயம் அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் இப்போது பெப்சி ஆகட்டும் எந்த ஒரு விஷயம் முறைப்படுத்துறது அப்படின்னு ஒரு எடுக்கும்போது அவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கைடன்ஸாக வந்து பேசிட்டு அவர் தானு சார் வந்து சில இன்புட்ஸ் கொடுப்பார். மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது அவரோட விஷனில் இருந்த விஷயங்களும் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது வந்து இந்த தமிழ் சினிமா துறை உச்சஸ்தானத்தில் இருக்கணுன்ற அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து அந்த ஏன்னா இந்த நிகழ்ச்சி முடித்தோடனே இப்போ தேனப்பன் சார் நானும் எல்லா ராஜா எல்லோரும் ஓடணும். இப்போது ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குது. ஸோ இப்போ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவர் என்ன இந்த அந்த அவர் பீரியடில் என்ன பண்ணியிருக்காரு, லைக் ஹவு மச் இஸ் ஸ்பெண்ட் டைம் அப்பார்ட் ஃப்ரம் அவரோட ப்ரொஃபஷன் அப்பார்ட் ஃப்ரம் அவன். ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க ப்ரொடக்ஷன் இருக்கும், அவங்கவுங்க ஃபேமிலி இருக்கும், அதை தாண்டி வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இன்றைக்கி நான் உணர்றேன். ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.